ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய எம்எஸ் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அதில் மார்ஜின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மோர் பேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மார்ஜினை வந்து 0.2 அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டம், ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வியூவர்ஸ் அதாவது பாயிண்ட்டை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ 0.2 லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்னு சொல்லிவிட்டு எல்லாமே 0.2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஒரு பல்காக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த சைஸை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப்புடைய அந்த ஃபோட்டோ மேக் பண்ணுறதுக்கான சைஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லே அவுட்டில் போனீங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லே அவுட்டில் போயிட்டு சைஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மோர் பேஜ் சைஸஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ வித்து வந்து நம்ம 4 இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம், ஹைட்டு வந்து 6 இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் உங்களுக்கு வரும். ஸோ போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம போர்ட்ரேட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வித்து 4, ஹைட்டு வந்து 6 அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்காதீங்க. ஸோ இதில் வந்து நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றது. ஸோ டேபிளில் போய்ட்டு இன்சர்ட் 3 டேபிள் 4 காலம் வர மாதிரி, வித் 3 ரோ 4 காலம் வர மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சென்ட்ரலாக இருக்கிற மாரி நீங்கள் சென்ட்ரல் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அலைன்மெண்ட் அப்படின்றது ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோ சைஸ் அண்ட் வித்து சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரோ சைஸ் வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1.35 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1.35, ஏன்னா இது வந்து அந்த ரோவுடைய லெஃப்ட் டாப் அண்ட் பாட்டம். ஸோ சைஸ் பாஸ்போர்ட் சைஸை நம்ம ஃபிட்டாக அதில் உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ காலமில் பார்த்திங்க அப்படின்னா 1.2 மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சைஸையும் நீங்கள் கரெக்டாக மெஷூர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸாக நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மெயிலிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபோட்டோ வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு மெயிலிங் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களது வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி பரவாயில்ல. ஸோ இன்சர்ட்டில் போய்ட்டு டேக் இன்சர்ட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரேப் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு பேக்கெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரேப் டெக்ஸ்ட் போய்ட்டு பேக்கெண்ட் டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட்டு போயிடும், ஃபோட்டோஸ் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி அது மேலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரீசைஸ் வரும். ஸோ அந்த ரீசைஸை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பார்டர் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சென்டர் அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயிலிங்கில் போய்ட்டு செலக்ட் ரெசிபென்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இமேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
மெயிலிங்கில் போயிட்டு செலக்ட் ரிசிப்பண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் எதனா ஒரு நேம் கொடுத்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் டெஸ்க்டாப்போ இல்லை உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸாக வேணுமோ நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயிலிங்கில் போயிட்டு அப்டேட் லேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பாக்ஸை நீங்கள் செட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ அந்த பாக்ஸ் எந்த எத்தனை பாக்ஸ் க்ரியேட் பண்ணிங்களோ அத்தனை பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ் மர்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், லாஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அழகாக ஃப்ரேமோடு அந்த ஃப்ரேமுக்குள்ளே எல்லா ஃபோட்டோஸும் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த பார்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த பார்டர்லாம் வேணாம் ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணிடுது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்திங்க அப்படின்னா டேபிள் டிசைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்டர் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கும், பார்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் பார்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பார்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்டர் மாரி இன்னும் திக்னஸாக உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர்லாம் வேணாம் அப்படின்னா ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா பார்டர் ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் வந்து நோ பார்டர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் ஆப்ஷனில் போயிட்டு இதுலேயே நோ பார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அழகாக உங்களுடைய பிரிண்டர்லேயே நீங்கள் ஒரு பிரிண்டரில் இருந்தாலும் சரி அல்லது கடையில் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ பேப்பர் அப்படின்ட்டு சொல்லி இருக்குது. ஸோ அந்த நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரிண்டரில் நீங்கள் எடுத்தாலும் சரி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களான கலர் பிரிண்ட் அவுட் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபோட்டோ ஷீட் அப்படின்ட்டு சொல்லி விற்பாங்க. ஸோ ஒரு ஷீட் பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த ஷீட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் அழகாக உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6x4 ஸோ 6x4 சைஸில் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோ ஷாப் அதாவது ஃபோட்டோ ஸ்டூடியோவில் என்ன சைஸ் செட் பண்ணுவாங்களோ அந்த சைஸை தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 6x4 ஸோ அந்த பேஜில் கூட நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா A4 பாதி அதாவது A4 உங்களுக்கு பாதி சைஸ் வரும் அப்படின்றத தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஸ்டூடியோ வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வீட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.